பீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஸ்கின்ல ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக டெர்மாக்கோலேருந்து இந்த C-Cinamide ரேடியன்ஸ் சீரம் எடுத்திருந்தேன். இதில் உங்களுக்கு பவர் ஆஃப் டூ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வரப்போது. ஒன்று 10% விட்டமின் சி அண்ட் 5% நியாசினமைட் இருக்க போகுது. ஜஸ்ட் நீங்கள் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்ரிடே பேசிஸில். இதோட ஆக்சிடைசேஷன் செக் பண்ணலாம். நம்ம 1/2 cup ஆஃப் பீட்டாடைன் சொல்யூஷன் இந்த 3/4 cup ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த C-Cinamide ரேடியன்ஸ் சீரம் யூஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். 3 to 5 seconds இந்த மாதிரி ரேஞ்சிலே உங்களுக்கு நல்ல ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுது. ஸோ இது வந்து நாட் ஆக்சிடைஸ் ஃபார்ம்லா. ரெண்டு ஆக்டிவ்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2x ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்க போது, க்ளோ இருக்க போது அண்ட் பிரைட்டன் பண்ண போது, ஸ்கின் டார்க் ஸ்பாட்ஸும் இல்லாமல் பார்த்துக்க போது. ஆலஸ் பம்ப் பேக்கேஜிங் கொடுத்துருக்கறதுனால ஆக்சிடேஷன் அவாய்ட் பண்ணலாம். இது தொடர்ந்து நான் வந்து C-Cinamide ரேடியன்ஸ் ஆக்வா ஜெல் எடுத்துக்கிறேன். சன்ஸ்கிரீன் இதில் SPF+50 இருக்கு அண்ட் PA++ இருக்கிறனால ரெண்டு ஆக்டிவ்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கின்னு க்ளோவும் கொடுக்க போது, ப்ரொடக்ஷன் இருக்க போது, ஒயிட் காஸ்ட் இல்லை அண்ட் லைட் வெயிட் ஃபார்ம்லால இருக்கிறனால குயிக் அப்சர்விங்காகவும் இருக்கு. ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்குமே இது சூப்பராக அமேசிங்காக ஒர்க் ஆகும். ஸோ இது நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு வரலாம் அண்ட் ப்ராப்பராக பேச்சஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் யூஸ் பண்ணுறது சன்ஸ்கிரீன் மறந்துடாதீங்க. அண்ட் டெர்மாக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க. யங் சயின்டிஸ்ட் அவங்க பூமியோட சேர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 சில்ட்ரன் மேலே வந்து அவங்க எஜுகேட் பண்ண பிளெஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்தந்த வெப்சைட்ஸில் கிடைக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபருக்கு. ஸோ லுக் 1 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் நாட் டாப் எடுத்திருக்கு. இதை வச்சு எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான டாப்பில் இந்த மாதிரி பின்னாடி வந்து நாட் கட்டுற மாதிரி இருக்குது. அது நீங்கள் க்யூட்டாக அந்த மாதிரி போ மாதிரி கட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி இருக்குது. பட் இது நீங்கள் ஆஃப் ஷோல்டராகவும் மாற்றிக்கலாம். இந்த ஜீருமே நான் அமேசான் இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான் அண்ட் இதோட லிங்க்லாம் கீழே தரேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டாப் வந்து முன்னாடி இந்த மாதிரி ரிப்டு ஃபார்ம்லலாம் இருக்குது. பட் இது நீங்கள் வந்து ஆஃப் ஷோல்டராக மாற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக போல்கா டாட்ஸ் போட்டால் மாதிரியான ஒரு ஃபினிஷில் இதுவும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்ஸும். இதுக்கு நான் அந்த லைட்டாக ஒரு டார்க் லிப்ஸ்டிக் அண்ட் இந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் பேக்கோடு பேர் பண்ணியிருக்கேன். ரிங் போட்டிருக்கேன். கையில் கோல்ட் கலர் வாட்ச் போட்டிருக்கேன். இது நான் முன்னாடி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இது இப்படி தான் நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாப், கட் அவுட் டாப். இந்த மாதிரியான டாப்ஸ் நான் வந்து பிக் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப கேஷுவலாக ஒரு மாதிரி ஜாலியாக நல்ல ஒரு டின்னர் டேட் போகும்போது கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். இல்லை மூவி டேட் போகிறீங்க அப்படின்னா கூட போட்டுக்கலாம். ஆஃப் ஷோல்டராகவும் மாற்றிக்கலாம். பன் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த லுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லுக் டுக் மூவ் பண்ணலாம். இது ஸ்வீட் ஹார்ட் நெக் ஸ்பெஷலாக இருக்கிற டாப்பு. ஸோ இது வந்து அந்த மாதிரியான உங்களுக்கு போட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட் நெக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது லெப்பர்ட் பிரிண்ட்டில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்ட் பிரிண்ட் கூட வருது. இது கூட நான் பிளாக் ஹைரேஸ் ஜீன் பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து மிஸ்டேஸ்ன்ற பிராண்ட்லேருந்து அண்ட் ஹூப் இயரிங்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் கையில் அதே தான் கோல்ட் கலர் வாட்ச் போட்டிருக்கேன். நேர் வகுடு எடுத்திருக்கேன். அது முன்னாடி சைட் பார்ட்டிஷன் இல்லையா, இது வந்து சென்டர் தான். அண்ட் இதுக்கும் வந்து பேக் ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்லிங் பிளாக் கலர் பேக் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ப்ரொஃபஷனல் லுக்குமே தரும் அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி இது நீங்கள் வெளியே போட்டு போகலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆர் அந்த மாதிரியான டாப்போட பிடிக்கல அப்படின்னா கூட தாராளமாக இதை வச்சு நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீட்டான ஒரு லுக்கும் கொடுக்குது. அண்ட் தேர்ட் லுக் நம்ம பார்க்கலாம். தேர்ட் லுக்கு இந்த மாதிரி கட் அவுட் டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டாப்புக்கு நான் வந்து உங்களுக்கு டாப் வியூ காமிக்கிறதுக்கு முன்னாடி சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட் இருக்குது. ஒரு போனி டெயில் போட்டிருக்கேன். தோடு எதுவுமே போடல அண்ட் வாட்ச் அதே தான் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரே பிளாக் கலர் ஜீன் வச்சிருக்கனால இந்த ஜூக்லேருந்து ஒரு பேக் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக் கிடைக்குது. பட் இது நீங்கள் வந்து மாம் ஜீன்ஸோட இந்த மாதிரி ஃப்ளாட் ஜீன்ஸோட பேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஒரே வீடியோவில் முடிக்கணுமே சோம்பேறித்தனமாக இந்த மாதிரி போட்டிருக்கனே தவிர நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு கட் அவுட் டாப், ரொம்ப ஸ்டைலிஷான லுக் தரும். கரண்ட்டான ட்ரெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பெப்ளம் இல்லை போஹோ டாப்ஸ் எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு காமிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி கேஷுவலாக ஒரு பன் போட்டு முன்னாடி லைட்டாக முடி விட்டுருக்கேன். அண்ட் இது வந்து ஸ்லீவ் ஆன ஒரு டாப். ஸோ ஸ்லீவ்லெஸ் டாப். அண்ட் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுமே சொல்லிட்டு இதே மாதிரியான ஒரு ஜூக்லேருந்து ஒரு டோட் பேக் எடுத்திருக்கேன். நல்ல பிரிண்டடாக இது வந்து பெப்ளம் டாப். இந்த மாதிரி தான் வரும். அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜீனோட பேர் பண்ணும்போது ஸ்கினி ஃபிட் ஜீன் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கினி ஃபிட் யாரும் போகிறதில்லை. ஸோ கண்டிப்பாக அது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம். ஸ்கினி ஃபிட்டோட இந்த மாதிரியான டாப்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து கேஷ்டாக நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை காலேஜுக்கு கூட உங்கள் காலேஜில் அளவு பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். டாடா.